ஹாய் ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெங்களூர் சிட்டியில இருக்கிற லால்பாக் கார்டனை பத்தி தான். பெங்களூருக்கு டூரிஸ்டா வர்றவங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த லால்பாக் கார்டனை விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த லால்பாக் கார்டன் தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் லால்பாக்ல தாங்க இருக்கேன். இந்த லால்பாக்கோட என்ட்ரி ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் பெர் பர்சனுக்கு, 20 ரூபா கலெக்ட் பண்றாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இங்கே ஃப்ரீ. நான் டிக்கெட் வாங்கிட்டேங்க. இப்போ நான் இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போக போகிறேன். இந்த கார்டனுக்கு 4 கேட் இருக்குங்க. அதில் நான் உள்ளே போக போகிறது கேட் நம்பர் 1. வாங்க இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனோட அழகை உள்ளே போய் ரசிக்கலாம். இந்த லால்பாக் கார்டனோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஹைதர் அலி தான் இந்த கார்டனை முதன் முதலாக இந்த மக்களுக்காக தொடங்கினார். ஆனால் அதை அவரால் முடிக்க முடியல. அவரோட மகன் திப்பு சுல்தான் தான் இதை ஒரு அழகான கார்டனாக கொண்டு வந்து மக்களுக்காக இதை அர்ப்பணித்தார். இப்போ நம்ம பார்க்கறது தான் லால்பாக் மையப்பகுதியில் இருக்கிற கண்ணாடி மாளிகை. இந்த கண்ணாடி மாளிகை லண்டனில் இருக்கிற கிறிஸ்டல் பேலஸ் அந்த மாடலில் தான் இதை கட்டியிருக்காங்க. இதை ஆட்சி செய்த பிரின்ஸ் ஆல்பர்ட் விக்டர் ஆட்சி காலத்தில் தான் இந்த கண்ணாடி மாளிகை உருவாக்கப்பட்டது. இந்த கண்ணாடி மாளிகையில் வருஷத்தில் 2 நாள், அதாவது ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 வந்து ஃப்ளவர் ஷோ நடத்துகிறாங்க. வரப்போகிற ஆகஸ்ட் மாத ஃப்ளவர் ஷோக்காக இந்த கண்ணாடி மாளிகையை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லால்பாக்லேயே இருக்கிற ஒரு சின்ன ஏரி தாங்க இது. லால்பாக்ல உள்ள மரங்கள் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஏரியை தான் யூஸ் பண்றாங்க. இந்த தண்ணியை யாரும் அசுத்தப்படுத்தாம இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது தான் பேனி ட்ரீ. இந்த ட்ரீ ஆஸ்திரேலிய வகையை சேர்ந்தது. இந்த பேனி ட்ரீ 25 அடியிலிருந்து 30 அடி வரைக்கும் இருக்குங்க. இந்த பேனி ட்ரீ மகாபாரத கதையில ஒரு முக்கிய பங்கு வகிச்சதா இங்க போட்டிருக்காங்க. நீங்க இங்க வரும்போது மறக்காம இந்த பேனி ட்ரீயை பாருங்க. நம்ம பார்க்கறது இப்போ போர்ட்ரேட் மேக்கிங் வித்தின் 10 மினிட்ஸ். அதாவது நம்ம போய் நம்மளோட உருவத்தை காமிச்சோன்னா அவர் 10 மினிட்ஸில் நம்மளோட டிராயிங்கை ஸ்கெச் பண்ணி நம்மளுக்கே கொடுத்துருவாரு. அவர் டிராயிங் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருந்தது. நாங்கள் அங்கே போகும்போது நாங்களும் அந்த டிராயிங் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லாவே வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லால்பாக் கார்டனோட பாறை 3000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நான் நிற்கிறது மெயினி கார் ஷெட்டு கிட்ட தாங்க. இதோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 100 ரூபாவும் 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு 50 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் இஷ்யூ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஈவினிங் 4:45 வரைக்கும். வயசானவர்களும் சிறுவர்களும் 3 மணி நேரம் இந்த பார்க்கை சுற்றி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த பேட்டரி காரை யூஸ் பண்ணிக்கலாம். 40 நிமிஷத்தில் இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா இடங்களையும் இந்த மெயினி காரில் நம்மளுக்கு சுற்றி காட்டிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது தான் போன்சாய் பார்க். இதுக்குள்ளே இருக்கிற தோட்டம் ஜப்பான் நாட்டு தோட்ட கலைமுறைப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ஒரு சின்ன செடி கிடையாதுங்க, மரம். அதுவும் இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. இது மாதிரி இங்கே 100 மரங்கள் காட்சிக்கு வச்சுருக்காங்க. இந்த கார்டனோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 240 ஏக்கரில் உருவாக்கப்பட்டது. இந்த கார்டனில் இருக்கிற தாவரங்கள் செடிகள் மரங்கள்லாம் பெர்ஷியா ஆப்கானிஸ்தான் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லேருந்து வரவழைக்கப்பட்டது. இந்த கார்டனில் 100 வருஷத்துக்கும் பழமையான மரங்கள் இருக்கிறதா இங்கே சொல்லப்படுறாங்க.
இப்போ நம்ம பார்க்கறது தான் மரங்களில் சிற்பங்கள் மாதிரி செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி மரங்கள் வந்து ஒரு 4-5 இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட பேண்ட் ஸ்டாண்டு. ஏன் இதை பேண்ட் ஸ்டாண்ட்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டேஸில் நடக்கிற மியூசிக் ஷோ பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க அசோகா ட்ரீ. 1976 பிரைம் மினிஸ்டராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களால் நடப்பட்டது தான் இந்த அசோகா ட்ரீ. இந்த மரம் நட்டு 40 ஆச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கறது தான் ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டனில் மரங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் ஃப்ளவர் ஷோ நடக்கிறதுனால இங்கே இருக்கிற மரங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால தான் இங்கே மரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த லால்பாக்லேயே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். லால்பாக் ஏரியை நல்லா சுற்றி காட்டலாம்னு நினச்சி தான் நான் அதுக்குள்ளே போனேன். நான் லால்பாக் ஏரியில் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கேமரா எடுத்து ஒரு மரத்துக்கு அடியில் தான் நான் நின்றுட்டு இருந்தேன். இந்த லால்பாக் ஏரியோட அழகை நீங்கள் நல்லா ரசித்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாத்துகள் இருந்தது. போட்டிங் சர்வீஸும் இங்கே இருக்குது, ஆனால் இப்போ மழை பெஞ்சதுனால தற்போது எதுவும் பார்க்க முடியல.